அய்யோ மறந்து போயிட்டேங்க இருங்க 2 நிமிஷத்துல வந்து கமான் கமான் ஹரி அப் டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை ஓகே ஓகே சார் என்ன ரெடியா ஆ ஆயிடுச்சுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் நீ ரெடியாய் நாம போய் சேரிறதுக்குள்ள பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போய்ட போறாங்க அப்புறம் நாம பிளேட்ட கழுவ வேண்டியதா அதான் நடக்க போகுது பாரு நீங்க என்ன ஆம்பளைங்க பொம்பளைங்க ஆக்குறது சொருகுறது சும்மாவா தொந்தரவு பண்ணாதீங்க பிளேட்ட கழுவ தானே ஏதோ ஒன்ன கட்டிட்டு வா போச்சுரா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் துளசி நம்ம போறது பார்ட்டிக்கா பால் கூட எடுக்கவா இத பார் அங்க வரவங்க முன்னாடி நீ திருஷ்டி பொம்மை மாதிரி இருப்ப நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வாயேன் அப்படினா அந்த இருக்குமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு என்ன அசிங்கமா வர சொல்றீங்களா நான் செத்தால இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டே உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியல எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு உன்னோட இதே டார்ச்சர் தான் உன்ன பார்ட்டி கூட்டிட்டு போறேன்னு நினைச்சேன் பாரு என்ன சொல்லணும் நானா வரேன்னு சொன்னேன் நீங்க தான கூப்பிட்டீங்க சரிதான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு நினைச்சேன் பாரு அது ஏன் தப்பு தான் நான் வரல நீங்களே போங்க லுக் என்ன மூட் ஆஃப் பண்ணாத கிளம்பினது கிளம்பியாச்சு போயிட்டு வரலாம் வா முடியுமா இந்த வீடு கார் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்திருக்குமா இந்த சொத்தல யாருக்காக சம்பாதிக்கிறேன் எல்லாம் உனக்கு தானே எனக்கு அதல தேவையே இல்லங்க நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறேன் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க உங்ககிட்ட அன்பா ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறேன் அப்படி நீங்க என்கிட்ட அன்பா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா உன்ன மாதிரி ஆர்கியுமெண்ட் பண்ண என்னால முடியாது இந்த ஆர்கியுமெண்ட நான் கோர்ட்ல பண்ணா நாலு காசு சம்பாதிச்சிருக்கேன் கடவுளே இந்த ஜென்மத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷனை கொடுத்துட்ட தயவு செஞ்சு அடுத்த ஜென்மத்திலயாவது ஒரு ரொமான்டிக்கான புருஷனை கொடு சாமி ஐயோ விடுங்க நான் பூஜை பண்ணனும் நீ எப்பவுமே இப்படிதான் நான் மூட்ல இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டேங்கறியே நீங்க எப்பதான் மூட் இல்லாம இருக்கீங்க உங்களுக்கு எப்பவும் அதே நினைப்பு தான் இத விட சந்தோஷம் வேற எதுல இருக்கு 24 ஹவர்ஸும் ஜாலியா இருக்க வேண்டியதானே அதுக்கு நீ நேரம் காலையில அம்மியா இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி ஐயோ விடுங்க சொல்றல நான் எவ்வளவு வயசானாலும் இப்படிதான் இருப்பேன் சீச்சி வர வர நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இதுக்காக தான கல்யாணம் பண்ணிருக்கோம் நான் ஒண்ணு அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல என்ன வேற எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ராத்திரி நடந்ததெல்லாம் பத்தாதா எனக்கு பூச்சிக்கு டைம் வச்சுங்க சும்மா இருங்க ஐயோ என்ன ரெடியா ஆ ரெடி ஆயிட்டங்க இது வர சீக்கிரம் வா இப்பவே லேட் ஆயிருச்சு ஆ ஓகே ஓகே இப்படி பண்ண படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போக முடியாது இன்டர்வலுக்கு தான் போக முடியும் ஆ நல்லா இருக்கான் கேக்குறியா பார்க்க கண்டாவியா இருக்கு நீ பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல we are going to movie it's a public place இந்த Dress உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல மத்த உங்களுக்கு பிடிச்சா போதும் நான் எந்த Dress போட்டதா நீங்க ரெஸ்ட் இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சதுல அந்த கருப்பு கோட் வெள்ளை பேண்ட் தான் கரெக்ட் ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்னைக்காவது ஒரு நாள் நடந்துறியா ஆறு கச்ச போடவ உடம்ப சுத்திக்கிட்டு நெத்தி நிறைய பொட்டு வெச்சிக்கிட்டு க
கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு கால்ல மஞ்சள் பூசிக்கிட்டு உங்க முன்னாடி சோலக்கொல்ல பொம்மை மாதிரி நின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, எவ்வளவு அழகா சொல்ற நம்ம பண்பாட்ட. அதுதான் நம்ம ஊர் பொண்ணுகளுக்கு அழகு. அந்த அலங்காரம் அழகுக்கு அழகு சேர்க்குது. ஆனா இப்படி இல்ல. ஆஹா, பொண்ணுனா இப்படி இருக்கணும். பூவும் பொட்டும் அந்த குஞ்சலமும் டக்கு டக்குன்னு நடக்கிற அழகும் அட 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 அட. அதெல்லாம் உனக்கு வராது. அவ புருஷன் குறுத்து வச்சவன். ஆமாமா, அவ கூட அதிர்ஷ்டசாலிதான். அவளுக்கு எவ்வளவு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். எப்படியோ எனக்கு உங்களை மாதிரி புருஷன் கிடைச்சதுக்கு நான் துரதிர்ஷ்டசாலிதான். ஆமா, உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன பாவம் பண்ணவே தெரியல. உங்களை பத்தி நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். எதிரில் அழகான பொண்டாட்டி இருந்தும் கூட அனுபவிக்க தெரியாத துரதிர்ஷ்டசாலி. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என் பின்னாடி எத்தனை பசங்க ஜொல்ல விட்டு சுத்தினானுங்க தெரியுமா? அவனுக்கு வாய பொழந்து உன் பின்னாடி வந்தது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நினைச்சியா? அடாடாடாடா, வேற எதுக்கு? உன்னை அனுபவிச்சு தடுத்துறதுல விட்டுருப்பானுங்க. பொறாமையில வேகிறீங்க. அதுல யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னானா? கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு வரல. கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம். எப்படியோ அவனுங்களை தப்பிச்சிட்டானுங்க. ஆனா நான் பலிகடா வாயிட்டேன். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உங்களை நினைச்சா எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. சொல்லட்டுமா? சொல்லு. ஒருத்தனுக்கு மல்லிகைப்பூ தந்தா அவனுக்கு எங்க வைக்கணும்னு தெரியாம மடிச்சு சட்டப்பைக்குள்ள வச்சு தொங்கிட்டானா? அவ்வளவுதானா? உன் ஸ்டைல் வேற, என் ஸ்டைல் வேற. உன் கூட இப்படியே நான் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தா நிச்சயமா இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். That they're sexy. That's advertising, not art. And if you didn't know, sex sells. I want to thank you for a wonderful evening. Yenna pandringa dear? Konja inga vaangala. Huh? பாருங்க இந்த சீன் எவ்வளவு நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காருங்க, சேர்ந்து பார்க்கலாம். வேலை இல்லாத படைய பூனமயிரை சரிச்சிட்டு இருந்தானா? இதை பார்க்கும்போது எனக்கு அந்த கதை தான் ஞாபகம் வருது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க எப்பவும் 24 மணி நேரமும் காசு சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களா? கட்டின பொண்ணுகளை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? வேற எந்த விதமான சந்தோஷமும் உங்களுக்கு தேவையே இல்லையா? பகல் முழுக்க கோட்ல தொண்டை கிழியே கத்துறீங்க, ராத்திரியால அந்த புக்க கட்டிட்டு அடறீங்க. உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி? இப்ப நான் உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? நீங்க நல்ல சந்தோஷமா ஹாப்பியா தானே இருக்க? இந்த அலங்காரம் எல்லாம் எதுக்காக பண்ணிருக்க? வீட்டு வேலை கூட செய்யறது இல்ல. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தானே? ஐயோ, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது மட்டும் முக்கியம் இல்லங்க. பணம் இருந்தா போதும், எல்லா சந்தோஷமும் தானே தேடி வரும். எந்த ஆசை வேணா நிறைவேற்றிக்கலாம். இந்த காலத்துல பணம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மள தேடி வருவாங்க. ஆனா பணம் இல்லைன்னா எந்த நாய் மதிக்காது. கட்டின பொண்டாட்டி கூட சோறு போட மாட்டா. சரி, இப்ப ஃபைனலா என் விஷயத்துல என்னதான் சொல்றீங்க? சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. ஹாயா படுக்கிறதா? அவ்வளவுதானா? வேற எதுவும் வேண்டாமா? வேற எதுவும் வேண்டாமா? இந்த ஓவர் ஆக்சன் வேண்டாங்கற. சம்பாதிக்காம வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா சம்பாரிங்க சம்பாரிங்கன்னு சொல்றீங்க. சரி, சம்பாதிச்சிட்டு வந்தா இதெல்லாம் யாருக்காகன்னு கேக்குறீங்க? அப்ப நீங்க சொல்ற அந்த பணம் எனக்கு புள்ளைய பெத்து தருமா? ஐயய்யய்யய்யா, கொஞ்ச நேரம் தொண தொணங்கம இருக்கியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சாகணும். இப்ப எதுவும் பண்ண முடியாது. ஆமாங்க, உங்களுக்கு கேஸ் புக்ஸ் தான் முக்கியம். அப்புறம் எதுக்கு ஏன் கழுத்துல தாலி கட்டிங்க? அந்த புக்ஸ்க்கே கட்ட வேண்டியதானே? அடடா, ஒரு மணி ஆயிடுச்சுல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். உங்களை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு முத்தம் இல்ல, கொஞ்சம் இல்ல, கட்டல் சத்தம் சுத்தமா இல்லவே இல்ல. பிரியங்கா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் மை டைம். உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போய் பாரு. என்ன, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டணுமா? எனக்கு மோகம் ஏறி போச்சா? வெறி எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் பண வெறி பிடிச்சு போச்சு. What are you doing? என்ன பைத்திய கத்தனம் பண்ற? யா பார்க்க மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் கிழிச்சிட்டால
சண்டாலி. மூடு வரும் இன்னைக்கு ராத்திரியும் தூக்க மாத்திர போட்டுதான் ஆகணும். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. துளசி, ஏய் துளசி, மணி 12 ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஒரு வைஃப் இருக்கா? அவ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பானு ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? சரிங்க, சாப்பிடுங்க. வேண்டாம், சாப்பிட்டே வந்துட்டேன். வர வர நீங்க நடந்துக்கிறதே சரியில்லைங்க. வீட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் உங்க உடம்ப பத்தியாவது கவலைப்படுறீங்களா? 24 மணி நேரமும் வேலை வேலை, அப்படி என்னதான் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொடுங்கன்னு கேக்குறேனா? ஒரு மணி நேரமாவது என் கூட ஆசையா பேசுறதுக்கு உங்களால முடியலனா அதை என்ன நம்ப முடியல? இதுக்குதான் நான் வீட்டுக்கே வரதில்ல. இங்க வந்தா ஏதாவது புலம்ப ஆரம்பிச்சிடறிய. எனக்கு நிம்மதியா இல்லாம போயிடுச்சு. குட் நைட். ஹாய் அபி. ஹாய். என்ன, நாம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கறது? ஓ, ஐ அம் சாரி அபி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 3 நிமிஷமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஓ மை காட், அவள நேரமா உன காக்க வச்சிட்டேன் அபி. கிளம்பலாம் கூட நினைச்சிட்டேன். ஐயோ, ரியலி ஐ அம் சாரி அபி. நீ ரெடி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும் போது? ஜஸ்ட் 2 செகண்ட். வாவ், சூப்பரா இருக்கு. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. லைட்ஸ் ஆஃப். ரத்தம் முழுக்க சூடு ஏறிடுச்சு.
Yeah, definitely. Thank you. Wanted a model for ad film immediately. Are you joking?
ஏ வீட் அட்ரஸ் சொல்றீங்க? இது உண்மையிலேயே பெரிய ஜோக். நான் ஏ வீட் அட்ரஸ் சொன்னா உங்க வீட்டதன் சொல்றீங்க? This is too much. சரி, உங்களுக்கு மேலையாவது கீழையாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா? சொல்றத பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்கும் போல தெரியுது. 6x6. 6x6 ஆ? You funny. 6x6. ஓ, what a surprise. எங்க வீட் எதிர வீடுதா? சீரியஸாவா? இத்தனை நாள் நான் அங்க தான் இருக்கேன். ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்ல. I feel so bad. Really? It's my same dialogue. Hi. Hi. Wow. எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி லைஃப வேஸ்ட் பண்ணிட்டேன். கண்ணெதிர ஹீரோவை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடி இருக்கேனே. ஏ சிடுமூஞ்சி புருஷ, எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ் இப்படி அலைவரே தவிர காதல் ரச சொட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அதனால சும்மா அவரை பத்தியே நினைச்சு புலம்புறது கூட சுத்த வேஸ்ட். ஹாய். ஓ ஹாய். குட் மார்னிங். மார்னிங். உட்காருங்க. எனக்கு வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. ஓ அப்படியா? அப்படிதான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது செய்யுங்க. உங்களுக்கு வீட்ல போர் அடிச்சா நான் ஏதாவது செய்யணுமா? ம். எஸ். என்ன இப்படி பேசுறா? ஒருவேளை மெண்டல் கேஸா? ஹேய், என்ன இத பத்தி ஏதோ திட்டிட்டு இருக்க? திட்டற மாதிரி கேட்டது. ம். அப்படினு தோணுச்சு. ஓஹோ. உங்க ஆட் ஃபிலிம்ல நான் மாடலிங் பண்ணலாமா? யூ ஆர் வெல்கம். அப்படினா இந்த ஃபேஸ் கட் சூட் ஆகும் சொல்றீங்களா? ஓ, என்ன இப்படி கேட்டிங்க? நீங்க சூட் ஆகலனா யாருமே சூட் ஆக மாட்டாங்க. ரியலி? இட்ஸ் ட்ரூ. ஓகே, 2-3 டேஸ்ல உங்களுக்கு ஸ்கின் டெஸ்ட் பண்றேன். அதான் ஸ்கிரீன் டெஸ்ட். எனி ஆப்ஜெக்ஷன்? நோ ஆப்ஜெக்ஷன் ஃபார் எனிதிங். நீங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆல் ரைட். ஸ்கிரீன் டெஸ்ட்ல ஓகே ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நியூட் ஃபிலிம்ல நீங்க தான் ஹீரோயின். ஏய், நியூட் ஃபிலிம்லயா? அதான் ஆட் ஃபிலிம். தேங்க் யூ வெரி மச். கார் இருக்க பாலு இருப்பாரு. ஹாய் துளசி, எப்படி இருக்க? நான் தான் என தெரியலையா? ஏய் மச்சி. ஹலோ ஹலோ ஹீரோ. என்னடா எப்படி இருக்க? உன்னை பார்க்கலன்னு தானே வந்தேன். சரி ஓகே. துளசி, இவன் ஞாபகம் இருக்கா? நம்ம மேரேஜ் கூட வந்தானே. ஞாபகம் இல்லைங்க. என்ன துளசி, இவன் எனக்கு கசின் பிரதர். நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒண்ணாவே படிச்சோம். ரெண்டு பேரும் சொந்தம் மட்டும் இல்ல, திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் ஏய், இவதான்டா என் வைஃப் துளசி. வணக்கம். வணக்கம். பேசிட்டுங்க, காபி கொண்டு வரேன். ஓகே. அப்புறம் என்னடா விசேஷம்? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஞாபகம் வந்ததா? இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க, அதான் இங்க வந்துட்டேன். வெரி குட் வெரி குட். எனக்கு நல்ல கம்பெனி கிடைச்சது. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா? துளசி மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா இப்பவே கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா சாமியாரா இருக்க வேண்டியதுதான். யாருன்னு பாரு. ஹலோ தாதா, பிரியங்கா. ஸ்ரீதர் கிட்ட கொஞ்சம் போன் கூட. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஸ்ரீதர் கூப்பிடு. நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். போன் என்கிட்ட கூட. ஹலோ. ஹலோ டியர், தாதா பிரியங்கா. ஓ நீயா, நல்லா இருக்கியா? இன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க, ஜாலியா வெளிய போ. ஓ ஷூர், பை. யாருங்க போன்ல? யாரோ ஒரு மாடல் கேர்ள். மாடல் கேர்ளா? பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு அதிகாரம் பண்றா? யாருன்னு கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கறா. சரி சரி விடு, இப்ப அதெல்லாம் எதுக்கு? டைம் வேஸ்ட். அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. அவ பேசுற விதத்தை பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உடனே கிளம்பணுமா? வர சொன்னாளா? ஐயோ, உன் கூட இதான் தொல்லை. Something is wrong. ஓகேடா, ஆபீஸ்ல போய் ஜாயின் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். ஓகே ஓகே. ஆபீஸ்ல ஜாயின் ஆன உடனே இங்கே வந்துரு. ஓகேடா, கண்டிப்பா இங்க தான் வருவேன். குட் லக். தேங்க் யூ. அப்புறம் துளசி, நான் முத முதல்ல ஆபீஸ் போறேன், கொஞ்சம் எதுக்கு வர முடியுமா? போமா, சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்களா? தண்ணியே இல்ல.
ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்றியா? யூ நாட்டி யூ பியூட்டி. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணி குடிக்கும் போது கூட நீங்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. குடிக்கிற தண்ணிக்கு கூட இப்படி பேசுறீங்க. அவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க வெளியில அப்படியே போய். என்ன துளசி இப்படி சொல்ற? நான் போய் வெளியே படுக்கவா? அப்படி இல்ல, காத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, யார் அது? ஹலோ பிரதர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்னடா இதெல்லாம்? கவலை மறக்கிறதுக்கு ரெண்டு ரவுண்ட் போட்டேன். உன் கவலை மறக்க தான் மகாலட்சுமி மாதிரி கொண்டாடி இருக்காள். பாக்கிறதுக்கு எல்லாரும் மகாலட்சுமி மாதிரி தான் இருப்பாங்க. சாரி, கை சும்மா இருக்க மாட்டேங்குது. Okay, brother. Okay. Good night. There you go. அப்புறம் டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குதா? மௌனம் சம்பவத்துக்கு அர்த்தம். ஸ்ரீதர் செய்யற வேலை வேணா நான் செய்யட்டுமா? இல்ல இல்ல, ஸ்ரீதரால முடியலையே, அதனாலதான் அவன் செய்யற வேலை வேணா நான் செய்யறேன்னு. ஏ துளசி, ஹாய் ராணி. ஹாய் ராஜா, வா உட்கார். நம்ம ஆட் ஃபிலிம்காக போட்ட செட்டிங் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லதா இருக்கு. அண்ணா, நான் உனக்காக காத்திருந்து காத்திருந்து டயர்ட் ஆயிட்டேன். ஓ, ஐ அம் சாரி ராணி, லேட் ஆயிடுச்சு. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 2 நிமிஷமா காத்திருக்கேன் தெரியுமா? ஓ, அவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கியா? ரியலி ஐ அம் வெரி சாரி ராணி. ஆமா, அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நினைச்சு என்னையே மறந்துட்டேன். 2 நிமிஷத்துல ரொம்ப இளைச்சிட்டியே. அது சரி, இந்த ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? யூ நாட்டி, ஒரிஜினல் தான். அப்பா, இன்னே டைம் வேஸ்ட் பண்ணோம். வேலைய ஆரம்பிக்கலாமா? வேலைய ஆரம்பிக்க வேண்டியதா? நீ ரெடியா? நான் எப்பவுமே ரெடியா தான் இருப்பேன், உங்களுக்கு தெரியாதா? ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, லைட் ஆஃப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். லைட்ஸ் ஆஃப், சவுண்ட். ஏய், என்ன பண்ற? கேமரா சார், கேமரா ஒன்றும் தெரியல சார். லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் கேமரா. வண்ண தேவதை வசந்த நாயகனாய் அங்கும் இங்கும் தங்கம் கொண்டு ஆட வந்தவளே, வண்ண தேவதை வசந்த நாயகனானே, அங்கும் இங்கும் தங்கம் கொண்டு ஆட வந்தவளே, வண்ண தேவதை. தெரிந்த இடங்களில் கண் பேசும், தெரிய இடங்களில் கண் கூசும், தெரிந்த இடங்களில் கண் பேசும், தெரிய இடங்களில் கண் கூசும். மழையும் பகுதிகள் வெளியும் தொகுதிகள் என்னை தான் பேசும், வர்ண தேவதை நீரே. வேகத்தில் வளைப்பவளே, இரட்டை பூக்கள் பூத்தவளே, ஒற்றை வேகத்தில் வளைப்பவளே, இரட்டை பூக்கள் பூத்தவளே, இந்த வேகத்தில் இரட்டை பூக்களை பங்கு தருவாயா, வர்ண தேவதை நீயே.
வியர்வே மணக்கும் பெண்ணினமே வெக்கம் மறந்த வெண்ணிலவே வியர்வை மணக்கும் பெண்ணினமே வெள்ளை உடம்புக்குள் கொள்ளை போவிட என்னை நான் கொடுத்தே வண்ண தேவதை வசந்த நாயக நானே அங்கம் இன்னும் தங்கம் கொண்டு ஆள வந்தவளே நினைச்சியா Hi, how are you? Fine, thank you. நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான். Okay, shall we start? Okay. Gregor? Sir? இப்போ நாம ஒரு சாரி ஆட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி போட்டோ செஷன் பண்ணனும். நீங்க இந்த சாரியை கட்டிட்டு வாங்க. முதல்ல இந்த நீங்க வாங்க போங்க எதுவும் வேண்டாம். எல்லாம் ஒரு மரியாதைக்காக தான். மரியாதையே வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன நீங்க பிரியாணி கூப்பிட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய் போய் சாரிய கட்டிட்டு வாடி. இது ஓவர். ஓவர் ஆயிடுச்சா? சரி சாரிய கட்டிட்டு வாங்க. ஓகே. ஓஷோ. முடிஞ்சதா? ஆயிடுச்சுங்க. என்ன இவ்வளவு நேரம்? இது வரைக்கும் நான் சாரி கட்டினதே இல்ல. ஓ பொம்பளைங்க சாரி கட்டுறதுக்குள்ள முடிஞ்சிரும். என்ன பொண்ணு நீ, சாரி கட்ட கூட தெரியாதா? எனக்கு சாரி கட்டி பழக்கம் இல்லைங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் தான். சரி நானே கட்டி விடுறேன். ஓஹோ உனக்கு பாவாடை கட்ட கூட தெரியாதா? பாவாடைய தொப்புளுக்கு 2 இன்ச் கீழே கட்டணும். அப்படி இப்ப பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. பியூட்டிஃபுல். அப்படியே அழகு சில மாதிரி இருக்கு. செஞ்சா ஒன்ன மாதிரி ஆளுங்களை தான் செய்யணும், அப்பதான் வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும். செஞ்சா ஒன்ன மாதிரி பொண்ணுதான் ஹீரோயினா போட்டு செய்யணும்னு சொல்றேன். தானே கிண்டல் பண்ண. ஐயோ இனிமே நான் பேசவே மாட்டேம்மா. ஷாட்டுக்கு ரெடியா? ஸ்ரீதர் வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்க மாட்டா? ஏ யாருக்கு? வேற யாருக்கு, எனக்கு தாண்டா. எத்தனை நாளைக்கு தான் உன் வீட்டுல தங்குறது? டே ஃபுல் என் வீடு ஓம் வீடுங்கிறிய, இது ஓம் வீடு இல்லையா? அதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் என்ன சொல்ற துளசி? பாத்தியா இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் உண்டு. ஆ தேங்க் யூ. வைத்தியகார்த்தனமா யோசிக்காம போய் பாடு, நான் தூங்க போறேன். ஓகே குட் நைட். ஆ தாரவாத்து கொடுத்துட்டான் நினைக்கிறேன். துளசி கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. ஆ
இவள நான் ஒரு தடவை அனுபவிக்கலனா என் வாழ்க்கையே சாந்தி அடையாது. இவள மாதிரி நான் ஒருத்தியை பார்த்ததே இல்லையே. இந்த தங்கச்சலை எனக்கே சொந்தமாக்கிக்கணும். துளசியை நான் ஒரு தடவை அனுபவிச்சிட்டேனா அதுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்ல. எனக்கு நாலு பேர் என்ன பத்தி என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? நான் முதல்லயே சொல்லிட்டேன், என் சுகத்தையும் சந்தோஷத்தையும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு. யாரோ எதுவோ சொல்லுவாங்கன்றதுக்காக நான் சும்மா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீங்களும் வாழ மாட்டீங்க, என்னைய வாழ விட மாட்டீங்க. நீங்க என்ன சரியா திருப்திப்படுத்தலன்னு எல்லார்கிட்டயும் சொன்னா உங்க மரியாதை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியங்கா, நான் வேற முடிவு எடுப்பேன். அது உங்களோட இஷ்டம். நான் என் வழியில போறேன், நீங்க உங்க வழியிலேயே போங்க, அவ்வளவுதான். நான் உன என் வழியில வர சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தலையே. சரி, இப்ப என்ன பண்ணுங்கறேன்? நான் ஏன் சந்தோஷத்தை பாத்துக்கிறேன், நீங்க உங்க சந்தோஷத்தை பாத்துக்கங்க. நான் உங்களை கேட்க மாட்டேன், நீங்களே என்ன கேட்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிர வர பேசுறியா? துளசி, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? உடம்பு எப்படி இருக்கு? அது வேற ஒண்ணுல துளசி, மகாலட்சுமி மாதிரி உன்னை வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் எதுக்காக தண்ணி எல்லாம் அடிக்கிறான்? அது மட்டும் இல்ல, வேற பொண்ணு கிட்ட கூட போறான். உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. அவன் அவனோட சுகத்தை தேடிக்கிறான், நீ உன்னோட சுகத்தை தேடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்காக நான் எப்பவும் ஃப்ரீயாவே இருக்கேன், நீ மட்டும் ஊன்னு சொல்லு. உனக்கு நான் சொர்க்கத்தை
அந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டா இருக்கேன். சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ங்கிறதுனாலயும் அவரோட சொந்தக்காரங்கிறதுனாலயும் தான் இத்தனை நாள் விட்டுருந்தேன். இல்லனா என் கையில அப்பளமா நொறுங்கி இருப்பேன். ஆமா, நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என் குடும்பத்தை பத்தி நீ குறை சொல்றியா? டெய்லி நைட்ல நீ தனியா படுக்கற, அத வச்சுதான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. நான் உன் சைடு துளசி, உங்க ரெண்டு பேரும் கரெக்டான கனெக்ஷன் கொடுக்கட்டுமா? நான் வேணா ஸ்ரீதர் கிட்ட பேசுறேன். உனோட கனெக்ஷன், கரண்ட், ஒயர் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என் புருஷனை எப்படி மாத்தணும்னு நீ மண்டைய போட்டு குழப்பிக்காத. தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. தலையிட்ட அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. தனியா இருக்கிற இவளுக்கு என் மேல எந்த ஆசையில்லன்னு சொல்றாள். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இவளை எப்படியாவது அனுபவிச்சுதான் ஆகணும். இவளுக்கு என் மேல ஆசை இருக்கு, ஆனா அதை வெளிப்படுறதுக்கு பயப்படுற. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். இவளை நான் எப்படியாவது அனுபவிச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? இவளை கொஞ்சம் கொஞ்சமா ஆசை தூண்டி விட்டு கடைசியில மொத்தமா அனுபவிச்சிட வேண்டியதுதான். ஓகே, வாவ், பியூட்டிஃபுல் மொமெண்ட். ஏய், அங்க எதுக்கு போட்டோ எடுக்கற? அழகு எங்க இருக்கோ அங்க எடுக்கற. யூ டர்ட்டி கார்ட். என்ன திடீர்னு டல் ஆயிட்ட? இல்ல, உன்னை பார்த்து எத்தனை பசங்க பைத்தியக்காரங்களா அலைய போறாங்களோன்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னை ஒரு போட்டோவாவது எடுத்து வச்சுக்கலான்னு. அதெல்லாம் சும்மா எடுப்பாங்களா? வேற எதை கொடுத்து எடுக்கணும்ன்ற? யூ சில்லி. மை ரிப்ளை சேம் டியர். ஹேய், ஐயோ, குளிக்கிற போல. டேய் ஸ்ரீதரே, உனக்கு நரகம் தான்டா கிடைக்கும். இப்படி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்படா கம்முன்னு தூங்குற? ஐயோ, இந்த கொய்யா பழம் மட்டும் என் கையில கிடைச்சதுடா, நான் அணில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு என் பசிய தீர்த்துப்பேன். கண்ணுக்கு என்னாச்சு? ஒரு இல்ல, கரு வண்டு கொட்டிடுச்சு. வண்டு கொட்டிடுச்சு, நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். ஏய், என்னைக்காவது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறே, அன்னைக்கு உன்னை கொட்டுறேன்டே. அம்மா, ஹலோ. ஹலோ ட்ரீம் கேர்ள், ஹவ் ஆர் யூ? அப்பா, என் குரல விச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களே. நான் பொண்ணுங்க கிட்ட பேசுற டயலாக்கே இதானே? என்ன என்ன சொன்னீங்க? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இன்னைக்கு நாம எங்கயாவது வெளிய போலாமா? எல்லா பிளேஸையும் பார்த்தாச்சு, நீயே சொல்லு. பிஸ்கட் போலாமா? குட் ஐடியா. அப்ப நான் கார் எடுத்துட்டு வரேன், நீங்க ஸ்டுடியோ முடிட்டு ரெடியா இருங்க. நான் உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா என் ஸ்டுடியோவை நான் பர்மனன்ட்டா மூட வேண்டியதா வந்துரும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டியர், நாம எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல, தமாஷுக்கு தான் சொன்னேன். சாயந்திரம் சீக்கிரம் வந்துரு. ஓகே, பாய். ஹே யான, நல்லா இருக்கியா? எப்படி என்ன கண்டுபிடிச்ச? அதான் தும்பிக்கையால தாக்குன மாதிரி இருந்தது. சாரி சாரி. உன் கூட எவ்வளவு நேரம் இருந்தாலும் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நாம ரெண்டு பேரும் தன்னந்தனியா சந்தோஷமா இருக்கணும்னா எங்கயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா? அங்க போனா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நாம ரெண்டு பேரும் எப்பவும் ஃப்ரீ பட்ஸா ஹாப்பியா இருக்கலாம். இட்ஸ் மை சேம் டயலாக். சரி, அப்ப எங்க போலாம்? As you like. நம்ம முடுக்கு குளிர் பிரதேசனா சூட் ஆயிடும். நாம டார்ஜிலிங் போலாமா? ஓகே. So tomorrow we are going to Darjeeling. Done? Done. Okay.
என்ன திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சிட்டு இருக்க? டெல்லிக்கு. டெல்லிக்கா? எதுக்குங்க? என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு. ஃப்ரெண்ட் மேரேஜா? பத்திரிக்கை எப்ப வந்தது? நீ இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி தான் ஆகணுமா? ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்காக போயிட்டு இருக்கேன். அதுக்கு நீ இவ்ளோ அவசரமாவா? நாளைக்கு மேரேஜ், அதுக்கு தான். நாளைக்கு அமாவாசையாச்சே. அமாவாசையில கூட கல்யாணம் எல்லாம் செய்றாங்களா? டைம்ஸ் ஆர் சேஞ்ச்ட். என்ன சிபிஐ மாதிரி என்கொயரி பண்ற? ஹாய். ஹாய் நவீன். வேலை விஷயமா நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன். ஓகே. துளசிக்கு எது தேவைனாலும் நீ தான் செய்யணும். டேய், அது நீ கிட்ட நான் தனியா சொல்லுமா? எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்டா. அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது என்னோட கடமை. நீ பாக்குறத விட நான் நல்லாவே பாத்துட்டு இருக்கேன். என்ன துளசி? ஓகே, நான் போயிட்டு வரேன். ஹாப்பி ஜர்னி. ஓகே, பை. டேக் கேர். ஓகே. எப்படி? அழகு சிலையா படுத்துட்டு இருக்க அந்த ஸ்ரீதருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. மப்பும் வந்தவருமா இருக்கு. இவ்வளவு அனுபவிக்கிறத விட்டுட்டு ஊர் மெஞ்சிட்டு இருக்கான். வேஸ்ட் ஃபெலோ. இமேஜ் மாறக்கூடாது. ஐயோ, கண்ட்ரோல் பண்ண முடியலையே. துளசி, எங்க சொல்றது? இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? இது வந்து வேற ஒண்ணு துளசி, ஏதோ தேவை இருக்கு, என்ன அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்னீங்க. இந்த நடுராத்திரியில எனக்கு என்ன தேவை இருக்க போது? அடுத்த ராத்திரியில என்ன தேவைன்னு உனக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு தேவை இருக்கும். இந்த வயசுல உனக்கு என்ன தேவை அது உனக்கு தெரியாதா? தெரியாதுன்னா என்கிட்ட கேளு, நானே உனக்கு நல்லா சொல்லி தரேன். என்னோட தேவை என்ன தெரியுமா துளசி? முதல்ல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது நிறுத்து. அண்ணின்னு கூப்பிடு. ஏன் இந்த மாதிரி கூப்பிடுற? நீ என்ன விட பைசல் சின்னவ. உன்ன அண்ணின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் துளசின்னு கூப்பிடுறேன். முதல்ல நீ வெளிய போறியா இல்லையா? கூல். உனக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம். ஓகே துளசி, குட் நைட். ஸ்ரீதர் எங்க போயிருக்கான்னு தெரியுமா உனக்கு? அவர் எங்க போனா உனக்கு என்ன வந்தது? ஏன் என்ன தொந்தரவு பண்ற? எனக்கு அவனை பத்தி ஒரு சீக்ரெட் நியூஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா? ஓகே, நீ கிரேட் தான். நேத்து ராத்திரியில இருந்தே உங்ககிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ண, ஆனா நீ தான் கேட்கவே இல்ல. நீ ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்ல. அவர் ஆக்டிங் ஷூட்டிங்காக டெல்லிக்கு போயிருக்காரு. ஓஹோ, ஓகே. ஏ, ஒரு நிமிஷம். அவ ஆக்ட் பிலிம் ஷூட்டிங்காக டெல்லி போல. ஒரு பொண்ண கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போயிருக்கான். நான் நம்ப மாட்டேன். உன் நாடகம் எல்லாம் என்கிட்ட வேகாது. எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சுட்டா நான் உனக்கு கிடைப்பேன்னு நீ நாடகம் ஆடுற? ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றேன், நீ நம்பவே மாட்டேங்கிறிய துளசி. ஓகே ஓகே, நீ நம்ப வேண்டாம். உனக்கு நான் சாட்சியை காட்டுறேன். உன் ரெண்டு கண்ணாலையும் சாட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா நீ நம்பினா போதும். ஓகே, ஸ்ரீதர் எந்த ஊர்ல இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுவான். என் போன்ல காலர் ஐடி இருக்கு. அவன் போன் பண்ணும்போது காலர் ஐடியில அவன் இருக்கிற நம்பர் வரப்போகுது. அதை நீ பாத்துக்கோ. அப்ப உனக்கு தெரியும் அவன் இந்த ஊர்ல இருந்து போன் பண்றானா இல்ல டெல்லியில இருந்து போன் பண்றானான்னு. அதுக்கப்புறம் நீ என்ன நம்புனா போதும். ஓகேவா? தார்மிலிருந்து போன் பண்றான். இந்த பேசு, பேசுங்கல்ல. ஹலோ. ஹலோ துளசி, நான்தா. என்னங்க, நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா? நல்லபடியா வந்து சேர்ந்தோம். சேர்ந்தோமா? அது ஃப்ளைட்ல எல்லாரும் வந்தோம்ல, அத சொன்னேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயோ, உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சே. டெல்லின்னு சொன்னா? சொன்னீங்கல்ல. சரி,
மனசுக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னது? அதான் தெரியுமே, டென்ஷன் பண்ணாத, உடனே சொல்லு. ஓகே ஓகே சொல்றேன். நம்ம எதிர வீட்டுல இருக்காரு அவரோட பொண்டாட்டி. ஏய் என்னாச்சு, ஷாக் ஆயிட்ட? பொண்ணுல நீ முதல்ல ஆபீஸ்க்கு போ. ஓகே, நீ சமாளிச்சிருக்க, அதை மட்டும் மறந்துடாத. நான் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது சும்மா கும்முன இருக்கணும், புரியுதா? பாய். மறுபடியும் ஒரு பொய்யா? அன்னைக்கு நீங்க எனக்கு மோசம் பண்ணதுக்காக தான் இன்னைக்கு உங்க பொண்டாட்டி உங்களை மோசம் பண்ணிட்டு ஏன் புருஷனோட ஓடி போயிட்டா? ஆமா இல்லங்க, பிரியங்காவ ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு பெங்களூர் போயிருக்கா. உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. நீங்க இப்படி நம்புறதுனால தான் அவ உங்களை ஏமாத்திட்டு ஏன் புருஷனோட அவ டார்ஜிலிங்ல சந்தோஷமா ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கா. இல்ல நான் நம்பல. நீ என் கூட வா, ரெண்டு பேரும் ஒண்ணா காட்டுறேன். ஆனா பொண்டாட்டிய கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாத உனக்கு எதுக்கு இவ்வளவு வாய்? உன்னோட இயலாமையில தான் ஏன் புருஷன் என்ன விட்டு போயிட்டாரு. நீ உன் பொண்டாட்டி அடைக்க வச்சிருந்தா நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருப்பா? சரிங்க, நீங்க உங்க புருஷன் முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. வாங்க இப்பவே அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கலாம். அவ என்ன விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றீங்களா? அவளை பத்தி அக்கறைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போலாம். இல்ல, உனக்கு வேணா உன் பொண்டாட்டி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் வேணும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உடனே கிளம்பு. இத பாருங்க, எனக்கு கோர்ட்ல நிறைய வேலை இருக்கு, உங்களோட வரத்துக்கு எனக்கு நேரம் இல்ல. நீ இப்படி கூப்பிட்டா வரமாட்டேன். உன்னை எப்படி கூப்பிட்டா வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பண்றீங்க? டேய், இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஜோக். இந்த பாருங்க, நான் ஒரு லீடிங் லாயர், நான் உங்களை கோர்ட்ல ஏத்துறேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மேடம், நான் விளையாடி சொல்ல, நிச்சயமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்புறம் கோர்ட்ல ஏறினீங்கன்னா கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு லீடிங் லாயர் இப்படி எல்லாம் பண்றது தப்பு, சட்டப்படி தப்பு. மேடம் மேடம், இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு என்னாச்சு? ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க? மேடம் வேண்டாம், இதெல்லாம் நல்லதுக்குல. மேடம் ப்ளீஸ். Thank you.
திருநேரத்து பூஜையில் ரெண்டக 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 ரகசிய தரிசன ஆசையில் ரெண்டக ரெண்டக ரெண்டக. குட் ஈவினிங் மேடம் அண்ட் சார். குட் ஈவினிங். டின்னர் ரெடி? நான் ரெடி, நீங்க ரெடியா? டெல் மீ. ஆமா விரையா, நீ இவ்ளோ படிச்சிருக்கே, ஏன் இந்த வேலை செய்ற? தொழிலுக்கு மரியாதை மேடம். ஓ குட் குட். என்ன மேடம், ஹைட் எல்லாம் அப்படியே இருக்கு, இத நீங்க தொடவே இல்ல. காலையில இருந்து எப்படியாவது சாப்பிடலாம்னு முயற்சி பண்ணோம், ஆனா இவர்தான் சாப்பிடவே விட மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது வீரையா? எல்லாத்தையும் சாப்பிடுங்க மேடம், கெட்ட போகுது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை கண்டே பண்ணு. We don't have any time. We are so busy. Please நீ வெளிய போய்டுப்பா. ஓகே ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி என் வேலைய நான் செய்றேன். சாப்பிட்டுட்டு உங்க வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி, சொன்னேனே புரிஞ்சிட்டான். Good boy. என்னங்க? சீக்கிரம் எடுத்து வை. Come on, fast. இன்னைக்கு ராத்திரி எம்மா என் மூட கிளப்பிட்டானே சும்மா இன்னைக்கு ராத்திரி எம்மா என் மூட கிளப்பிட்டானே சும்மா. Oh,
தவி படக்கவும் அடி நிச்சயம் நானே பொறுப்பு காதலும் வசந்தானே என் காமமும் வசந்தானே இதயம் உன் வசந்தானே என் இளமையும் உன் வசந்தானே இன்னைக்கு நீ குளிக்கும் போது உன்னோட அழக எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. குளிக்கும் போது பார்க்கணுமா? நம்ம கேப்ரியாலாமே. இட்ஸ் மை சேம் டயலாக். எப்ப பார்த்தாலும் சேம் டயலாக் சேம் டயலாக் னே சொல்றீங்க. இனிமே நீங்க எதை சொல்லணும் நினைச்சாலும் முன்னாடியே சொல்லிடுங்க. சேம் டயலாக் சேம் டயலாக். என்ன நம்பல நீங்க? ஓடி போட மாட்டியே? மாட்டேங்க. அப்பாடா என்ன பாருங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இப்ப நான் யார வேணா லவ் பண்ணுவேன், என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா? எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா? ஹாப்பி. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து டப்ல குளிச்சு ஜாலியா இருக்கலாம். ஆஹா, ஐடியா சூப்பரா இருக்கு. வாங்க. நான் வரல. வாங்க. வரீங்களா? ஓகே. ரொம்ப சின்னதா இருக்கு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்ப பாரு. ஏய், என்ன பண்ற? என்ன சத்தம் புதுசா இருக்கு? ஒருவேளை தீவிரவாதிகள் நம்ம ஹோட்டல் மேல குண்டு போடுறாங்களோ? ஒருவேளை பூகம்பமா இருக்குமோ? எஸ், ஜஸ்ட் அ செகண்ட். ஹாஹாஹா
அழகா இருக்கியே. எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் என்ன சொல்றது? இல்ல, நாங்க வெளிய கிளம்புறோம். லஞ்ச் தேவைப்பட்டதா? ஓ, வெளியிலயும் ஹார்ட் வொர்க் போல இருக்கு. பிரியா இங்க வாயே, நான் பண்ண ஆல்பம் டிவில வந்துட்டு இருக்கு. ரியலி? யா, கம் 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 சே. வாவ், இட்ஸ் வெரி நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இவர் இங்க வந்து தங்கியிருந்தாரா? இவங்க இந்த மாதிரி யாரும் இல்லையே. Excuse me. Okay, tell me. I am looking for information, please. Are these people staying in your hotel? Yeah. இவங்க இங்க தான் தங்கி இருக்காங்க. Room number, please. இப்பதான் காலையில வெளியில போனாங்க, திரும்பி வரது கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அவங்க வர வரைக்கும் நாங்க எங்கேயே வெயிட் பண்றோம். வெரி அர்ஜென்ட். ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்ததும் சொல்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். It's already 11 o'clock. நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. இப்போ போயிட்டு நீங்க காலையில வாங்க. அவங்க எப்படியும் 10 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க அவங்கள பார்த்து பேசலாம். ஓகே. நடக்க. டீ ப்ளீஸ். தேங்க் யூ. சார், உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ உங்களை ரொம்ப அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு இவ்வளவு நேரம் வரைக்கும் காத்துட்டு இருந்து இப்பதான் வெளியில கிளம்பி போனாங்க. உங்க போட்டோஸ் கூட காட்டினாங்க சார். ஓஹோ, அவங்க காலையில உங்களை வந்து பாக்குறதா சொன்னாங்க சார். பட் நாளை காலையில நாங்க டெல்லிக்கு போயிடுவோம். நீங்க ஒரு வேலை செய்யுங்க சார், அவங்க வந்ததும் அட்ரஸ் வாங்கிட்டு நாங்க டெல்லிக்கு போயிட்டதா சொல்லுங்க. சார், டெல்லியில உங்க அட்ரஸ் எங்கன்னு கேட்டா? வாஜ்பாய் வீட்டு பக்கத்து வீடு. ஓகே சார். உண்மையா இருக்குமோ? நாம சீக்கிரம் வந்துடணும். கன்ஃபார்மா வந்து தோசி, என்னாச்சு? என்னாச்சுமா? இப்படி வா, மெது வா, ரிலாக்ஸ், இப்படி உட்காரு, உட்காரு. நீ இங்கே உட்காந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்.
ஓகே. துளசி, வா போலாம். எங்க? ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் வயிறு முட்டை சாப்பிடலாம். வாங்க. பரவாயில்ல வாங்க. எப்படி? காசு இல்லையே. அதெல்லாம் எங்கிட்ட இருக்கு. யூ டோன்ட் வரி. வாங்க. சாப்பிடுங்க. இன்னும் ஏதாவது வருமா? போதும் போதும். ஓகே. வெயிட்டர், பில் எடுத்துட்டு வா. ரெடி சார். ஆமா, திருடுங்க தான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் இந்த பணம் எப்படி வந்தது? மூளை இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கும் பயப்படுறதில்ல, பணம் தன்னால வந்துடும். ஆமா, உங்க வாட்ச் எங்க? அது வெச்சிட்டீங்களா? இல்லையே. அந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாரம்பரிய பாரம்பரிய அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா என்னோட பசிக்காக நமக்கு வேண்டப்பட்டவங்க ஆபத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல தானே சந்தோஷம். ஆனாலும் உன் பசியோட எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. ஷால் வி கோ? இவர உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரு? ரூம் நம்பர் 205. 205 ஆ? இங்கதான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம கிட்ட தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கமா. என்னங்க 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 இல்லங்க என்னங்க? சாரிங்க, என் வீட்டுக்காரன்னு நினைச்சிட்டேன். நீங்க ஓகேன்னா எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. அவங்க என்ன நான் அவ புறப்படும் போதே சொன்னேன், அவ என் பேச்ச கேட்காம உங்க வீட்டுக்காரரோட ஓடி போயிட்டா. அவளுக்கு விருப்பம் இல்லாம அவளோட குடும்பம் நடத்துறது எனக்கு பிடிக்கல. புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை, கௌரவம், காதல் இதெல்லாம் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதெல்லாம் இல்லாம ஒருத்தரோட விருப்பம் இல்லாம குடும்பம் நடத்துறதுங்கிறது முடியாத காரியம். ஒருத்தர் மனசுல நினைச்சு ஒருத்தரோட வாழறது
அது ரொம்ப ரொம்ப நரகம் அவ எங்க இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அவ தேர்ந்தெடுத்திருக்க இந்த வாழ்க்கையாவது அவளுக்கு நிலைக்கட்டும் நம்ம பண்பாடு இதெல்லாம் நீங்க சொல்ற சம்பிரதாயம் பண்பாடு இதெல்லாம் பத்தி யோசிக்கிறத விட வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லது நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீங்க கேட்காம என் கையில வழங்கு போட்டு பலவந்தமா கூப்பிட்டு வந்துட்டீங்க ஐ அம் சாரி நீங்க உங்க வைஃப் மேல அக்கறை இல்லாம பேசுறத வச்சு நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன் ஆனா இப்பதான் உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் அப்பாடா டயர் தேர்றவருக்கு வெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டடம் இருக்கேன் போனா தாராளமா போங்க ஆனா என்ன சட்டப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க நான் எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க